ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சாதன சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆட்டோட குடல் எப்படி சுத்தம் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதாவது போட்டியை எப்படி சுத்தம் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நிறைய பேர் ரொம்ப கஷ்டம்னு நினச்சிட்டு சாப்பிடாமலே இருக்கோம். செய்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், க்ளீன் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் நேரம் ஆகும், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், எந்த கஷ்டமும் இல்லை. இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முழு குடல் வாங்கிட்டு இந்த மாதிரி ஒரு பேக் மாதிரி இருக்கும், அதை கொட்டினீங்கன்னா அதில் வந்து ஒரு ரெண்டு மூணு போர்ஷன் இருக்கும். இந்த மாதிரி பைப் சைஸில் இருக்கும். இது எல்லாத்தையும் நம்ம எடுத்து ஃபஸ்ட்டு வச்சுட்டு முதல்ல இந்த அவுட்டர் பேக்கை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிப்போம். வெளியே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முடி மாதிரி ஒரு ஸ்கின் இருக்கும். இது மேலே இருக்கெல்லாம் நம்ம எடுத்துடணும். அதுக்கு நாங்கள் வந்து இன்றைக்கி சுண்ணாம்பு யூஸ் பண்ணோம். நார்மல் வெத்தலைக்கு போடுற சுண்ணாம்பு தான். அதை வந்து எடுத்து இந்த போட்டிக்கு மேலே நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா தடவிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது அதோட மேலே இருக்க முடி மாதிரி இருக்கிறதுலாம் க்ளீனாக வந்துடும். இதில் இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா, நல்லா சுடுதண்ணியில் போட்டு நீங்கள் நல்லா தேய்ச்சி கழுவுனீங்கனாலும் வந்துடும். சுடுதண்ணியில் போட்டு நம்ம உடனே தேய்க்க முடியாது, கை சுடுன்ற பிரச்சனை வரும். அதனால் இந்த மாதிரி பண்ணால் ஈஸியாக வந்துடும். இந்த வீடியோ வந்து நான் எந்த பிளானும் பண்ணலை, நான் அப்படியே ரேண்டமாக தான் எடுத்தேன். சில பேருக்கு இதை எப்படி செய்கிறதுன்னு தெரியாது, ரொம்ப கஷ்டம்னு நினச்சிட்ருப்பாங்க. அதனால் இதை போடலாமே அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் எடுத்தேன். ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா தேய்ச்சிட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி, இந்த மாதிரி நம்ம துணி தேய்க்கிற மாதிரி கையால் தேய்க்கணும். அந்த மாதிரி ஒன்றோட ஒன்று தேய்க்கும் போது அதில் ஒரு ஒரு ஸ்கின்னோட இன்னொரு ஸ்கின் உரசும் போது அதில் மேலே இருக்க முடியெல்லாம் தனியாக கலந்து வந்துடும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கையை வச்சு நல்லா துணியை தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கோங்க. அப்போ வந்து இந்த சுண்ணாம்பு எல்லா பக்கமும் படும். நமக்கு தேய்க்கும் போது அது கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து வர ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில ஏரியாவில் அந்த ஃபரெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு போகாத மாதிரி இருந்தால் நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் சுண்ணாம்பு தேய்ச்சிட்டு இந்த மாதிரி தேய்க்க ஆரம்பிச்சுருங்க. இப்போ எல்லா பக்கமும் பட்டு நமக்கு அந்த ஸ்டிக்கி டெக்ஸ்சர் தெரியும். அந்த மாதிரி வந்த ஆனே நம்மளோட நகத்தால் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிக்கோங்க. அப்போ எல்லாமே ஈஸியாக வந்துடும். பார்த்திங்கன்னா இவ்வளோ ஈஸியாக வருது பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி செய்கிறது கஷ்டமாக இருந்தது அப்படின்னா, நம்மக்கிட்ட எல்லாருக்கிட்டேயுமே நான்வெஜ்ஜுக்குன்னு தனியாக ஒரு அருவாமனை வச்சுருப்போம். அதில் இந்த மாதிரி நீங்கள் மீன் சிறக்கிற மாதிரி சிறச்சிக்கோங்க, அப்பயும் ஈஸியாக வந்துடும். அந்த அருவாமனையில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு அதெல்லாம் வெளியே வந்திருக்கு அப்படின்னு. நம்ம கடைங்களில் வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டு செய்ய மாட்டாங்க, இந்த ஃபரோடு அப்படியே தான் சமைப்பாங்க. அது வந்து ரொம்ப நான்வெஜ் ஸ்மெல் வரும், ரொம்ப டேஸ்ட்டும் இருக்காது. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும். அருவமனை இல்லாதவங்க, அருவமனை யூஸ் பண்ண தெரியாதவங்க இந்த மாதிரி கத்தியாலையும் இந்த மாதிரி கீறி எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இவ்வளோ நல்லா க்ளீனாக ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஃபுல்லாக நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துடணும், அப்போ தான் எந்த கவுச்சி ஸ்மெல்லும் வராது. இந்த பேக்கை நம்ம உள் பக்கமாக திருப்பிக்கலாம். திருப்பிட்டு பார்த்தீங்கன்னா இது மேலே நல்லா ஷைனிங்காக ஒரு ஸ்கின் மாதிரி ஒன்று வரும், அதையும் நம்ம எடுத்துடணும். இந்த தேவையில்லாத கொழுப்பு இது எல்லாத்தையும் எடுத்துடலாம். நீங்கள் சிக்கன் வாங்கும்போது பார்த்துருப்பீங்கன்னா அதில் ஒரு டெக்ஸ்சர் மாதிரி ஒரு தோல் மாதிரி இருக்கும், அதே மாதிரி தான் இதுலேயும் இருக்கும். அது எல்லாத்தையும் நம்ம க்ளீனாக எடுத்துடணும். நீங்கள் கையால் அதை பிடிச்சி இழுத்திங்கனாலே ஈஸியாக வந்துடும். இது செய்கிறதுக்கு கொஞ்சம் நேரமாகும், ஆனால் நீங்கள் செஞ்சதுக்கப்புறம் இதை செஞ்சு சமைச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இந்த உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. இந்த மாதிரி எல்லா ஸ்கின்னையும் பிச்சு எடுத்துருங்க. பாருங்கள், எல்லாத்தையும் எடுத்தாச்சு, நல்லா க்ளீன் ஆகிடுச்சு உள் பக்கமும். இப்போ இதை நம்ம உள் வெளிப்பக்கத்துக்கு திருப்பிக்கலாம். இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் நல்லா வெள்ளையாகிற வரைக்கும் நீங்கள் க்ளீன் பண்ணணும், அப்போ தான் நமக்கு கவுச்சி ஸ்மெல் வராமல் இருக்கும். பாருங்கள், இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அவுட்டர் பேக்கை நல்லா க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ இதை எடுத்து வச்சுட்டு நம்ம இன்னர் பார்ட்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அது உள்ள இந்த மாதிரி டியூப் மாதிரி இருக்கும், இதை நம்ம ஃபஸ்ட்டு பிரித்து எடுத்துப்போம். இதை பிரித்து எடுத்துட்டு சைடில் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கோங்க, இல்லைனா இந்த மாதிரி ஒரு தட்டு வச்சுட்டு அந்த தட்டில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இதை நம்ம நல்லா உருவி எடுக்கணும், அப்போ தான் அது உள்ளே இருக்க அழுக்கெல்லாம் வெளியே வரும்.
நல்லா அழுத்தி உருகணும், அப்போ தான் நல்லா வெளியே வரும். ரொம்ப நீளமாக இருக்கும், நீங்கள் ரெண்டாக மடிச்சிட்டு கூட நல்லா அழுத்தி உருவிக்கலாம். உங்களுக்கு ரெண்டோ மூணோ, உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் பிடிச்சி எடுத்துக்கலாம். நம்ம லைட்டாக பிடிச்சி உருகணும்னா அது உள்ளே இருக்க அழுக்கு வராது. இந்த மாதிரி நல்லா அழுத்தி உருவுங்க பாருங்க, அது உள்ளே இருக்கிறது பாருங்க இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வந்ததுடனே அந்த தண்ணியில் நம்ம கழுவிட்டு அடுத்து திருப்பியும் அதே மாதிரி உருவி எடுக்கணும் இன்னொரு பக்கமும். ஃபுல்லாக ஒரு ரெண்டு மூணு தடவை ஒரே இதை நல்லா உருவி எடுக்கும்போது அது உள்ளே இருக்கிறதெல்லாம் க்ளீனாக வந்துடும். திருப்பி நம்ம தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணும்போது அது இன்னும் நல்லா சுத்தமாயிடும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் நல்லா உருவி எடுத்துக்கலாம். பாருங்க முதல்ல தண்ணி கலர் எப்படி இருந்துச்சு, இப்போ எந்த அளவுக்கு கலர் மாறி இருக்கு பாருங்க. அந்த அளவுக்கு இதுலேருந்து அழுக்கு வெளியே வந்திருக்கு. இது வந்து இன்னொரு போர்ஷன், இதையும் நம்ம செக்ஷனாக டிவைட் பண்ணிவிட்டு இது மேலே கொழுப்பு மாதிரி வெள்ளை வெள்ளையாக இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் எத்தையும் நம்ம எடுத்துடணும். இதெல்லாம் தேவையில்லாத கொழுப்பு தான். இதெல்லாம் இந்த மாதிரி கையால் பிச்சு எடுத்தீங்கனாலே வந்துடும். இதெல்லாம் வேஸ்ட்டு தான், நம்ம எடுத்து போட்டுடலாம். இந்த மாதிரி இழுத்திங்கனாலே உங்களுக்கு வந்துடும். நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிடும்போது இந்த மாதிரிலாம் ரொம்ப க்ளீன் பண்ண மாட்டாங்க, அது நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது நல்லது கிடையாது. ரொம்ப கஷ்டப்படவே தேவையில்லை, நீங்கள் லைட்டாக பிடிச்சி இழுத்தாலே வந்துடும். இந்த மாதிரி எல்லாத்துலேயும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த போர்ஷன்லேயும் இந்த மாதிரி பேக் மாதிரி ஒன்று இருக்கும், அது மேலே இருக்க ஸ்கின்னெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு அதையும் உள் பக்கமாக திருப்பிட்டு நம்ம க்ளீன் பண்ணணும். இப்போ திருப்பி பார்த்தா இது உள்ள ஃபர் மாதிரி எதுவும் இருக்காது, ஆனால் வந்து அதை நம்ம நல்லா தேய்ச்சி தண்ணியில் கழுவுனாலே சரியாக போயிடும். இப்போ இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு, நம்ம வேஸ்ட்லாம் எடுத்து போட்டுடலாம். இப்போ நம்ம மூணு செக்ஷனையும் தனித்தனியாக தண்ணியில் அலசி எடுத்து நல்லா கழுவி வைக்க போகிறோம். இப்போ நான் எப்படி ரன்னிங் வாட்டரில் கழுவுறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி ரன்னிங் டேப் வாட்டரில் நம்ம நல்லா கையால் பிடிச்சி பிடிச்சி நல்லா தேய்ச்சி தேய்ச்சி கழுவணும். உள் பக்கமும் நல்லா திருப்பி கழுவிக்கோங்க. இந்த மாதிரி கழுவி அலசி அலசி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி பைப் மாதிரி இருக்கிறதையும் தண்ணியில் நல்லா முக்கி அலசி திருப்பி நம்ம கையால் நல்லா உருவி உருவி எடுத்து கழுவணும். இந்த மாதிரி கழுவும் போது இன்னும் நல்லா க்ளீன் ஆகிடும், நமக்கு எந்த ஸ்மெல்லும் கண்டிப்பாக வராது. இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம இன்னொரு பேக் பார்த்தோம் இல்லையா, அதுவும் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி வெளி பக்கமாக நல்லா தேய்ச்சி கழுவிட்டு உள் பக்கமும் நல்லா திருப்பி கழுவிக்கலாம். எல்லாத்தையும் கழுவி அழகாக வச்சாச்சு பாருங்கள். இந்தளவுக்கு இந்தளவுக்கு நல்லா வெள்ளையாக நம்ம கழுவணும், அப்போ தான் நமக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த சூப்பரான ஃப்ரெஷ் போட்டியை வச்சு எப்படி போட்டி குழம்பு செய்கிறதுன்னு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சாதனா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சூப்பரான போட்டி குழம்போட அடுத்த ரெசிபியில் சந்திக்கலாம். தேங்க்யூ.